ஹாய், நான் ஜீவானந்தன் தான், மியூசிக் கம்போசர் பிளஸ் சிங்கர். அண்ட் இவங்க வந்து ஹாய், என் பேர் ரோஜா சிவகுமார். நான் வந்து சிங்கராக இருக்கேன். நான் வந்து நிறைய லைவ் ப்ரோக்ராம்ஸ் அப்புறம் ஆடியோ இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிறேன். அண்ட் ரீசெண்டாக வந்து கிட்டார் எக்ஸாம்ஸ் எல்லாம் செஞ்சுட்டு அப்படியே இந்த லைஃப் போய்கிட்டு இருக்குது. அண்ட் மயங்கி போனேன்னு சாங் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதை வந்து நான் தான் மியூசிக் பண்ணி கம்போஸ் பண்ணியிருக்கிறேன். நானும் ரோஜா வந்து சிங் பண்ணியிருக்கிறோம். அண்ட் சங்கர் லிரிக்ஸ் எழுதியிருக்கிறாரு, அருள்சுகன் தான் டிரெக்ட் பண்ணார், சம்பத் கோரியோகிராஃபி பண்ணியிருக்காரு, அப்புறம் மர்வின் நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாம் சேர்ந்து உருவானிட்ட பாட்டு தான் வாங்கி போனேன். அண்ட் அப்புறம் இந்த சாங் வந்து நாங்கள் கொஞ்சம் வெஸ்டர்ன் ஸ்டைலில் செய்கிறதா பிளான் ஒன்று தான் இருந்துச்சு. ஃபைனலாக செஞ்சுட்டு தான் அப்படி ரோஜாவுக்கு ரோஜாவை பாட வைக்கணும் ஒரு ஐடியா இருந்துச்சு. அவர் எனக்கு மெசேஜ் பண்ணார், இப்படிதான் ஒரு பாட்டு செய்ய போறோம்னு. இது என் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, பாட்டு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. அப்போ வந்து சொன்னாரு, ஏமா எப்பமா ஷூட்டிங் போடுறது? அப்போ நானும் போடுவோம் போடுவோம் போடுவோன்ட்டு அதை அப்படியே ஒரு 1 இயர் கிட்ட தள்ளி போயிடுச்சு. நான் ஷூட் எடுக்கிறதுக்கு முன்னாடி சாங் செஞ்சு ஒரு 1 இயர் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, இவரே தான் டிரான்ஸ்போர்ட்லாம் தந்து என் வீட்டில இருந்து அப்படியே ஸ்டூடியோ கொண்டு போயிட்டு தமிழ்லாம் வந்து லிரிக்ஸ் எல்லாம் நல்லா கஷ்டப்பட்டேன். அப்போ இவரு என்ன தமிழ் தெரியாது எனக்கு உள்ளாக்களுக்கு தெரியுது. எழுதவும் தெரியாது. அப்புறம் சரின்ட்டு அந்த பாடத்துல வந்து நடு நடுல திக்கி திக்கி இருக்கக்குள்ள இவர் வந்து ரொம்ப என்ன சொல்றது, அவ்வளவு காமா தான் இது பண்ணா, நேசமும் இல்ல. நானும் சரி ஏசவுன்னு நானும் பரவாயில்ல, இப்ப முடிச்சிடலாம் அப்ப முடிச்சிடலான்னு நிறைய டேக்ஸ் போச்சு. அப்புறம் அப்படி இப்படி பாட்டு முடிஞ்சிருச்சு. நைட் ஆகிச்சு, முடியக்குள்ள நைட் ஆகிச்சு. ரெக்கார்ட் பண்ணி சாங்கை கம்ப்ளீட் பண்ணிட்டான். ஸோ தேங்க்ஸ் பண்ணுறோம் அவங்களோட பேரண்ட்ஸ் அண்ட் அவங்களோட அம்மா வந்து அதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க எங்களுக்கு. ஆடியோவுக்கும் சரி வீடியோவும் சரி, இப்போ அவங்க இந்த ஜெனரேஷனில் நாங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நிறைய பேரண்ட்ஸ் வந்து அவங்க பிள்ளைங்களுக்கு வந்து இப்படி சில டேலண்ட்ஸ் இருக்கும்போது சிலவங்க ஐடென்டிஃபை பண்ணி அதை வெளியே கொண்டாடணும்னு நிறைய பேர் வந்து செயல்படுறது வந்து அப்ரிஷியேட் பண்ணக்கூடியது. ஸோ அந்த மாதிரி டேலண்ட் இருந்தால் வந்து அதை யூஸ் பண்ணுறதுக்கு நீங்களும் இது பண்ணணும். நீங்களும் உங்களோட பேஷனை விட்டு கொடுக்காம உங்களோட ஜென்ரலாக உள்ள ஒர்க்கோ ஜாப்போ அதையும் செஞ்சுக்கிட்டு இதை மெயின் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஷூட்டிங் பத்தி என்னன்னா, அவரு வந்து பாட்டெல்லாம் முடிச்ச பிறகு கேட்டாரு, ஷூட்டிங்க்கு நான் யாரை போடுறது, வேற ஒரு கேர்ள போடட்டான்னு. ஐயோ வேணாம், நானே நட்டேன், நான் பண்ண பாட்டுனால நானே நட்டணும்னு அது எனக்கு ஒரு ஆசை. அப்புறம் ஷூட்டிங் ஆரம்பிச்சோடனே அங்கே ஆரம்பிச்சதே வந்து மலையில தான். அங்கே மலை ஸ்டார்டிங்கே மலைன்னு நானும் ரெண்டு ஹேர் ஸ்டைலில் ஐயோ குழம்பிடுமோ, மேக்கப் கலைஞ்சிருமோ, அது ஒன்று தான் என்னை மைண்டில் இருந்துச்சு. அப்புறம் இவர் வந்து கொடையை பிடிங்க, ஹீரோயின் கொடையை பிடிங்க அப்படின்னு சொல்ல ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அப்புறம் அருள் சேவம் அண்ணா, அப்புறம் கிறிஸ்டினா அக்கா, அவங்க எல்லாரும் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. மர்வின் அண்ணா இருந்தார், அப்புறம் சம்பதையா இருந்தார். சம்பதை வந்து நல்லா உருண்டெல்லாம் எங்கள் நேனைய எங்களை எங்களா எடுத்தாரு. அப்புறம் இவர் வந்து லேட்டாக நாங்கள் இவங்களோட தெரிந்தானுப்ப நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, ஷூட் பண்ண முடியாது ஜென்ரலாக்கெல்லாம் போல. சாங்ஸ் அப்படிங்கும்போது டக்குன்னு ஷூட் பண்ண விட மாட்டாங்க. ஸோ நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி சின்ன சின்ன ஒரு இடத்துல எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வேறு ஈஸியாக எங்கெங்கே எடுக்க முடியுமோ அங்கே தான் நாங்கள் எடுத்துருக்கோம். ஆனால் எல்லாரும் தெரியும், அதாவது கண்ட்ரி இஷ்யூஸ் அதுக்கு கிளம்புறவரோட எங்கேயும் எடுக்க முடியாது. ஸோ பீச்சில் ஒரு ஷாட்டும் இன்னொரு ஒரு ஃப்ளட்டில் மொட்டை மாடியில் ஒரு ஷாட் மட்டும் தான் எடுத்துருக்கோம். அவ்வளோதான் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா அது எனக்கு இந்த சாங்கை குயிக்காக ரிலீஸ் பண்ணணும்னு இருந்துச்சு. ஏன்னா ஃபியூச்சரில் இப்போ அடுத்தடுத்த நிறையா ப்ராஜெக்ட்ஸ் வர இருக்குது. ஸோ அதனால் இதை குயிக்காக ரிலீஸ் பண்ணணுங்கிறதுக்காக நாங்கள் மேக்ஸிமம் ஒரு சின்ன அவுட்புட்டில் செஞ்ச சாங் தான் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நான் ஸ்பெஷலாக வந்து அருள் சேவம் அண்ட் கிறிஸ்டினாவுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் சம்பத் ஆல்சோ, ஏன்னா அவங்க ரொம்ப மெனக்கட்டாங்க. சொன்ன வேர்டுக்காக தான் அவங்க வந்து நான் ஹெல்ப் பண்ணி உள்ளே செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ தேங்க்ஸ் எல்லாருக்குமே, தேங்க்ஸ் அதில் இன்க்ளூட் ஆகியிருந்தாலும் தனுஷ் என்ன சொல்லி ஒரு தம்பி ஒருத்தர் இருக்கார், அவர் ஷூட் பண்ணும்போது நைட் ஷூட் எடுக்கும்போது அவர் நான் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தார்.
ஸோ எல்லாருக்குமே தேங்க்ஸ். இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு சாங் செஞ்சு அது அவுட் புட் வர நேரம் தான் நாங்கள் மியூசிக் செஞ்சு அதில் கம்போஸ் பண்ணி நாங்கள் ரிலீஸ் பண்ணும்போது தான் அது நல்லா ஒரு நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஸோ இவ்வளோத்துக்கு வந்து தனியாக இருந்து நாங்கள் யாரும் செய்ய முடியாது. எப்படியுமே ஒரு டீம் ஒர்க் வந்து பர்ஃபெக்டாக இருந்தால் தான் ஒரு அவுட் புட் வர்றதுக்கு வந்து காரணமாக இருக்கும். ஸோ இதில் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்த எல்லாருக்குமே தேங்க்யூ. அப்புறம் நான் முதல்ல சொன்ன மாதிரி இது வந்து எங்கள் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அப்போ நான் யோசிச்சுட்டு இருந்தேன் எப்படி நான் எப்படி ஆக்வர்டாக ஃபீல் ஆகணும்னா, ஏன்னா எல்லாருமே புதுவாக்கு. சரி, ஜீவான் அவள் தெரியும், ஏன்னா நான் ரெக்கார்டிங் செஞ்சனால அப்போ எனக்கு அவர் எப்படி ஒரு டைப்புன்னா தெரியும். சரி, இவர் கோவப்பட மாட்டாரு, பட் நடிக்கிறது இந்த பாட்டுக்கு என்ன நடிக்க சொல்லுவாங்க, சரி அவங்கள எப்படி நான் இது பண்ணுறது என்னன்னே. அங்கேயும் ரொம்ப அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க, போன உடனே ஏதோ பழக்கின மாதிரி அவ்வளோ கம்ஃபர்டபுளாக என்னை ஃபீல் பண்ண வச்சாங்க. அப்புறம் என் அப்பா வந்து பேர் வந்து எம்சி குமார், அவரும் சிங்கர் தான். அப்பா வந்து இதில் எதுவுமே சொல்லலை, நீ எப்பயும் ஃப்ரீயாக விட்டுட்டார், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. அப்புறம் பாட்டு பார்த்தோன்னே கேட்டுகிட்டே இருந்தேன், எங்கள் பாட்டுன்னு கேட்டுகிட்டே இருக்கு. பாட்டை பார்த்தோன்னே அவருக்கு சரியான ஹெப்பி, ரொம்ப ஹெப்பி. ஏன்னா பார்க்குறா கட்டு எல்லாரும், ரோஜா உன் பாட்டை காட்டலையா, ரோஜா உன் பாட்டை காட்டலையா, ரோஜா பாட்டு செஞ்சுருக்கா, ரோஜா நான் அவரே சொல்லுவார் எல்லாத்தையும், நான் இதில் தலை போடலை, அவளாக பண்ணிக்கிட்டது தான், அவளாக பண்ணிக்கிட்டது தான்னு சொல்லுவார். அப்புறம் இவங்க எல்லாருக்கும் ட்ரீட் கொடுக்கணும்லாம் சொல்லுவார், அப்படி தான். அப்புறம் அம்மா ஹெல்ப் பண்ணாங்க இதில். அப்புறம் பார்க்குறாக்கள்லாம் பாட்டு அம்மா தான் மெயினாகவே ஹெல்ப் பண்ணாங்க. அம்மா இதில் நான் எங்கே போனாலும் அம்மாவும் அப்படியே அவங்களுக்கு டயர்ட் ஆட்டுக்குள்ளேயும் வந்துகிட்டே இருப்பாங்க. அப்புறம் பார்க்குறாக்கள்லாம் பாட்டு நல்லா இருந்துச்சு, மியூசிக் நல்லா இருந்துச்சு, நல்லா கேமரா ஆங்கிள்லாம் வளைச்சு எடுத்துருக்காங்க. ஏன்னா எனக்கு நானே பார்க்கக்குள்ளே சா நல்லா இருக்கே அந்த மாதிரி இருந்துச்சு, அது எனக்கு அப்படியே ஃபீல் ஆகிடுச்சு. அப்போ சம்பத் அண்ணாக்கெல்லாம் தேங்க்யூ சொல்லிட்டு, ஜீவாண்ணாக்கும் நான் வந்து பெரிய தேங்க்யூ சொல்லுது, ஏன்னா என்னை அழகாக காட்டியிருக்காரு, ஏன்னா அந்த பாட்டு என்னை அழகாக டிரெக்டர் அது வந்து அருள் சிவமாக கூட சொல்லுவோம். அப்புறம் கிறிஸ்டினா அக்கா தான் சொன்னாங்க, இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் போடுங்க, சிரிங்க, திரும்புங்க, அப்புறம் இந்த பாட்டுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்கன்னே. நானும் கொஞ்சம் டைம் எடுத்து அப்புறம் நானும் கம்ஃபர்டபுள் ஆகிட்டேன். அந்த 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 என்வாயர்மெண்ட்டுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆகணும்னு தான் எல்லாம் சரியாக இருந்துச்சு. அப்புறம் அது ஜென்ட்ரா வந்து சப்ஜெக்ட் வரைக்கும் கூட நான் வீடியோ எடுக்கிறது சாதாரணமாக சிங் பண்ணுற டைப் ஆஃப் வீடியோ தான் இருக்கும், அதாவது சிங்கர் ஆங்கிளில் இருந்து போகிற வீடியோ தான். ஸோ அதில் வந்து ஆக்கள் இப்போ ஜென்ரலாக பார்க்கும்போது சில என்ன சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு விஷுவலுக்கும் வந்து ஒத்து வராத மாதிரி இருக்கும்னு தான் பார்ப்பாங்க. ஆனால் இப்போ நமக்கு இருக்க ரிசோர்ஸின் படி இப்போ ஆர்டிஸ்டை காட்டணுங்கிறதுக்காகவும் அண்ட் ஆல்சோ வந்து இதுக்கு அந்தளவு எங்களால் பட்ஜெட்டுக்கு போக முடியல. ஸோ ஏன்னா தெரியும் நம்மளுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க, எந்த அளவில் நம்மளை நாட்டில் ஒரு மியூசிக் வீடியோ தமிழில் வரும்போது எந்த அளவு அதுக்கு மதிப்பு கொடுத்து அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதில் நம்ம ரொம்ப இன்வெஸ்ட் பண்ண முடியாது, அடுத்து அதுக்கான ரிட்டர்னும் நம்மளால குறையுது. ஆனால் இன் ஃபியூச்சரில் வந்து இப்படியே நம்ம செஞ்சுட்டு போக போக சில நேரம் பிக்கப் ஆகி எல்லாமே ஓரளவு சப்போர்ட் வந்து அதில் ஏதாவது நமக்கு ரிட்டர்ன் வர ஆரம்பிச்சிச்சுன்னா ஸோ நிறையா இன்வெஸ்ட் பண்ணி சேர்க்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஆல்சோ இன்னொன்று நான் சொல்லிப்பேன், ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக நிறையா சாங்ஸ் நல்ல சாங்ஸ் வருது. முன்ன சொல்லுவாங்க குவாலிட்டிலாம் வந்துச்சு, சவுண்ட் குவாலிட்டி நல்லா இல்லை அது இதுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆனால் இப்போ நான் பார்க்குறேன் நிறையா வாய்ஸ் இப்போ யங்ஸ்டர்ஸ் நிறையா நல்ல குவாலிட்டி ஆடியோ வாய்ஸ் நல்ல குவாலிட்டியாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. நிறைய பேர் நல்ல டேலண்ட் உள்ளவங்க இருக்காங்க, நல்ல சிங் பண்ணுறவங்க இருக்காங்க, நல்ல இன்ஸ்ட்ரூமெண்ட் ப்ளே பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ இப்போ டிஜிட்டலைஸில் தான் மெயினாக மிக்சிங் மாஸ்டரிங் எல்லாமே நல்லா படிச்சுட்டு செய்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ எல்லோரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணால் இன்னும் அந்த இண்டஸ்ட்ரியல் லெவலில் கூட போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. உண்மையாக சொல்ல போனால் பேசிக்காக இண்டஸ்ட்ரின்னு சொல்லி ஒன்றும் இல்லை நமக்கு. ஸோ தனித்தனியாக அவங்களோட இண்டிவிஜுவல் டேலண்ட்ஸ் எல்லாத்தையும் அவங்க காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களை தூக்குனா வந்து இண்டஸ்ட்ரியல் லெவலுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பாட்டு ரிலீஸ் ஆகணுன்னே எங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சொன்னது வந்து நல்லா எடுத்திருக்காங்க, நல்ல மியூசிக் எல்லாம் நல்லா இருக்கு. அப்புறம் நான் ஷோஸ் எல்லாம் பண்ண போக்குல அங்க இருக்கிற ஃபேன்ஸ் எல்லாம் ஜஸ்ட் நல்லா இருக்காங்க. அவங்க எல்லாரும் எனக்கு அவங்க வந்து எப்பயுமே போட்டு காட்டுற அந்த ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் எடுத்து அனுப்பி அப்புறம் அவங்களோட ஸ்டோரியா ஷேர் பண்ணி அப்புறம் சில பேர் அதை ப்ரொமோட் பண்ணி எனக்காக ப்ரொமோட் பண்ணி அவங்க எல்லாருக்கும் அத கொஞ்சம் பேரா இருந்தாலும் அது வந்து எனக்கு ரொம்ப மீன் ஆகும். It means really a lot. அப்போ
நம்மள எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ண முடியாட்டியும் ஓகே முடிஞ்ச அளவு என்னால பண்ணிட்டு அப்புறம் நமக்கு தெரியும் நம்ம எவ்வளோ பாட்டு ரிலீஸ் பண்ணாலும் சப்போர்ட் வந்து குறைவா தான் இருக்குது. ஏன்னா அது நம்மளாவே நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது. ஸோ நான் அதை என்ன சொல்றேன்னா இப்போ நிறைய பாட்டு ரிலீஸ் பண்றாங்க ஸ்ரீலங்காவில். ஸோ நம்ம வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணும். இப்போ எனக்கு இந்த பாட்டுக்குமே பாசிட்டிவ் மட்டும் வந்துச்சுன்னு நான் சொல்லலை, நெகட்டிவும் வந்துச்சு. பட் நெகட்டிவ் எப்படியுமே இருக்கும். ஸோ அதை நம்ம அதையும் நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு பாசிட்டிவாக நோக்கி நாங்கள் போகணும்னு சொல்லி தான் நாங்களும் சரி முடிஞ்சளவு ட்ரை பண்ணுவோம் முடிஞ்சளவு ட்ரை பண்ணுவோம்ட்டு. அப்புறம் எனக்கு மெசேஜஸ் எல்லாம் வச்சு நீங்கள் கவர் போட மாட்டீங்களா அதெல்லாம் வரும். நானும் சரி போடுறேன் பட் அதுக்கான ஸ்டெப் எடுக்க முடியாமல் இருக்கு. ஏன்னா எனக்கு சப்போர்ட் வந்து குறைவாக இப்போ எல்லாத்துக்குமே வந்து சப்போர்ட் குறைவாக இருக்குது. அதுதான் சொல்கிறேன். அப்போ எனக்கு வந்து எங்களுக்கு வந்து நிறையா சப்போர்ட் வேணும். இப்போ உங்கள்கிட்ட இருந்து நிறையா சப்போர்ட் வேணும். இந்த பாட்டை இன்னும் மேலும் இந்த பாட்டு மட்டும் இல்லை வர ஃப்யூச்சரில் வர எல்லா பாட்டுமே வந்து நிறையா சப்போர்ட் வேணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஜென்ரலாக ஒரிஜினல் செய்யும் போதும் கவர் சாங் செய்யும் போதும் நிறையா சப்போர்ட் வைஸ் டிஃப்ரெண்ட் கட்டாயம் இருக்கும். ஏன்னா கவர் சாங் செய்யும் போது பெரிய ஆர்டிஸ்ட் அதாவது இப்போ ஏஆர் ரஹ்மான், இளையராஜா அவங்க பெரிய லெஜண்ட்ஸ் அவங்களோட சாங்ஸ் தான் செய்வாங்க. அப்படி இல்லைன்னா இப்போ ரீசெண்டாக கரண்ட்டாக ஹிட் ஆகியிருக்க பெரிய ஒரு ஆர்டிஸ்ட் சாங்ஸ் தான் செய்வாங்க. அது செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பாட்டு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு சாங்காக தான் ஜென்ரலாக அவங்க எடுத்து செய்ய போகிற கவர் சாங் ஆல்ரெடி ஹிட் ஆகியிருக்க சாங் அதை வேறு ஸ்டைலில் கேட்கும்போது அவங்களுக்கு பிடிச்சிருக்கும். பட் ஆனால் ஒரிஜினலாக சொல்ல போனால் அது வந்து அதுக்கும் அந்த கவர் சாங்குக்கும் அந்த பாட்டின ஆர்டிஸ்ட்டுக்கும் எந்த ஒரு சம்மந்தமுமே இல்லை. ஜஸ்ட் ஒரு சிங்கிங் அபிலிட்டி அந்த சிங்கிங் அந்த அவரால் சிங் பண்ணக்கூடியங்கிற அந்த டேலண்ட்டை வச்சு தான் அவர் வந்து பாடுறாரு. ஸோ இது இவரோட க்ரியேஷனாக இருக்க முடியாதுல்ல. இப்போ என்ன தான் சொன்னாலும் வந்து அந்த க்ரியே இப்போ நான் ஆஸ் அ கம்போசர் வந்து நான் வந்து ஒரு என்ன க்ரியேஷனுக்கு தான் நான் வந்து இதை எப்படி திரும்ப செய்கிறான்னு பார்ப்பேன். ஒரு கவர் சாங் ஒரு வேற ஒரு சாங் எடுத்து அந்த சாங்கை டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் கொடுக்குறதும் ஒரு ஆர்ட் ஒன்று தான். பட் அதை நான் கொலை சொல்லலை. பட் ஆனால் அதுக்கு வந்து எல்லாருக்கும் அந்த சாங் தெரிஞ்சனால ஸோ அந்த சாங் வேறு ஒரு ஸ்டைலில் இருக்குது, இதை கேட்டால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட் ஆட்டோமேட்டிக்காகவே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஹிட்டான ஒரு பெரிய ஒரு ஆக்டரோட ஒரு நல்ல ஃபேமஸான ஒரு சாங் எடுத்தேன், பியானோவோட ஒரு வோக்கல் பண்ணும்போது அது வந்து ஒரு வேறு ஃபீல் ஒன்று கொடுக்கும். அது எப்படியுமே அந்த சாங்க இம்பேக்ட் வந்து நமக்கு ஆல்ரெடி இருக்கனால அது கேட்கும்போது வேற ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதை பார்க்குறதுக்கு எப்படியுமே மூவ் பண்ணுவாங்க அந்த சாங்கில் பேர் இருக்கும்போது. இப்போ நாங்கள் போகிறது வந்து வெரி நியூ அண்ட் இண்டிபெண்டன்ஸ் சாங் வந்து அது வேற தெரியும் வந்து பார்க்கும்போது. ஸோ அதுதான் அதுக்கான டிஃபரன்ஸ் என்னென்னா இப்போ ஜென்ரலாக நான் இப்போ பார்க்க போனால் இண்டிபெண்டன்ஸ் சாங்ஸ் அப்புறம் சினிமா சாங்ஸை வந்து கம்பாரிசன் கூட இருக்குது. அந்த கம்பாரிசன் இருக்கிறதுக்கான மெயின் ரீசனே வந்து அந்த சினிமா சாங்ஸ் ரொம்ப கேட்குறதுக்கான வாய்ப்புகள் கூட. எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பஸ்ஸில் போகும்போது அதான் கேட்குறோம், ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போகும்போது அதை கேட்குறோம், வேறு எங்கேயாவது போகும்போது ஒரு ஹோட்டல் இல்லை வேறு எங்கேயாவது ஒரு ரெஸ்டாரண்ட் போகும்போது அதான் கேட்குறோம். ஸோ நாங்கள் போகிற போகிற இடங்கள்லாம் மெயினாக கேட்டு பண்ணுறது அதான். ஸோ அதே ஜானரில் நாங்கள் இண்டிபெண்டன்ஸ் சாங்னு வந்தால் இதை வச்சு அதுக்கூட கம்பேர் பண்ண தான் செய்வாங்க. அதை வந்து கேட்குறவங்க நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஸோ நமக்கு இண்டிபெண்டன்ஸ் சாங்கை நம்ம என்ன செய்யக்கூடிய ஒரே வழின்னா அந்த கேட்கக்கூடிய சான்சஸை கூட்டுறதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியுங்கிறத பார்க்குறது தான் நமக்கு இப்போ ஒரே ஒரு ஆப்ஷன். ஸோ அதுக்கு வந்து மீடியாஸும் நம்ம சப்போர்ட் பண்ணணும். ஒரு சில மீடியா சப்போர்ட் பண்ணுறாங்க சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லலை. பட் எல்லாமே சேர்ந்து ஒரு கொஞ்சம் ஹெவியாக சப்போர்ட் பண்ணினால் இங்கே உள்ள நிறைய ஆர்டிஸ்ட் வெளியே வரும். ஏன்னா ஆர்டிஸ்ட் இல்லாமல் இங்கே ஷோவெல்லாம் செய்ய முடியாது. ஆர்டிஸ்ட் இல்லைன்னா இங்கே ஷோ எப்பயும் செய்ய முடியாது. இங்கே ஏன் நல்லா பாடுறவங்க இருக்காங்க, இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவங்க இருக்காங்க. நானே நிறைய பேர் பார்த்துருக்கேன். நான் சாங்ஸ் நிறையா செய்யும் போதும் அதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறதுக்கு எவ்வளோ பேர் நம்மளோட நான் கண்கூடாக பார்த்துருக்கேன். நல்ல டேலண்டான ஆர்டிஸ்ட் இருக்காங்க, டேலண்டான இன்ஸ்ட்ருமெண்ட் பண்ணுறவங்க இருக்காங்க, மேல் ஃபீமேல் சிங்கர்ஸ் ரேப்பர்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க. இல்லாமல் இல்லை இருந்த இருக்கிறனால தான் இப்போ ஏதோ ஒரு ரியாலிட்டி ஷோஸ் வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னா அதுக்கு ஆர்டிஸ்ட் இருக்குது. அது ரீசன் தான். அதனால தான் ஸ்டேஜிங் ஸ்டேஜ் நிறைய ஸ்டேஜ் ஷோஸ்லாம் வைக்கிறதுக்கான காரணமும் இருக்காங்க, ஆக்கள் இருக்காங்க. ஆனால் அந்த ஆக்களுக்கு வந்து இந்த ரோட்டில் போனால், அதாவது இந்த மியூசிக்ங்கிற ரோட்டில் ஸ்ரீலங்காவில் போனால் சரியான டார்கெட்டுக்கு போக முடியுமாங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குது. அண்ட் அதில் ஃப்யூச்சர் அவங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியாத ஒரு காரணத்தினால தான் நிறைய பேர் அதுக்கே இன்வால்வ் ஆகி ட்ரை பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுதான் நாங்கள் கூட இப்போ இன்னொரு ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் நம்ம மியூசிக்கை செய்கிறோம். மியூசிக் வந்து இன்னொரு நம்மளோட பேஷனாக வச்சுக்கிட்டு ஸோ அதையும் செஞ்சுட்டு ஒர்க்கையும் பண்ணிக்கிட்டு போகிறோம்.
ஃப்யூச்சர்ல வந்து நிறைய சாங்ஸ் இருக்கட்டும், கவர்ஸா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் செய்யறதுக்கு நிறைய பிளான்ஸ் இருக்குது. பட் அதுக்கான சப்போர்ட் எங்களுக்கு தேவை. அது அது ஒண்ணுக்கு மட்டும்தான் எங்களுக்கு வேணும், வேற எதுவுமே வேணாம். அண்ட் பார்க்கும்போது ஜென்ரலா நாங்கள் ஒரு சாங்ஸ் வீடியோ செய்யும் போது எங்களுக்கு நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் எங்கள் கையால், அதாவது நாங்கள் ஓனாக தான் நாங்கள் செலவழிக்கிறோம். ஸோ இதெல்லாம் செய்வது வந்து நாங்கள் ஒரு ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்கவும் இல்லை. எல்லாமே ஒரு மியூசிக்கில் இருக்க ஒரு பேஷன், நம்ம ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ்க்கு தான் எல்லாமே நாங்கள் செஞ்சுட்டு போகிறோம். ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு ஐடியா இருந்தால் கூட நீங்களும் ப்ரொடியூஸ் பண்ணும்போது நல்ல குவாலிட்டியான குவாலிட்டியான வீடியோஸ் எல்லாம் செய்யுங்க. ஸோ இங்கேருந்தே செய்யுங்க, இங்கேயும் நிறையா ஆர்டிஸ்ட் டேலண்டாக இருக்காங்க. ஸோ நீங்கள் அவங்களோட கலபரேட் ஆகி உங்களோட நீங்கள் செய்கிற ப்ராடக்டை நல்ல குவாலிட்டியாக செஞ்சீங்கன்னா, என்றைக்காவது ஒரு நாள் வந்து ஸ்டாப் பண்ணாமல் செஞ்சுக்கிட்டே போனீங்கன்னா ஏதோ எங்களுக்கு பெருசாக அச்சீவ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் தேங்க்யூ கீத்து டிவி எங்களை கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணதுக்கு. ஸோ பார்க்குறவங்க கீழே நம்மளோட வாங்கி போனீங்க சாங்கோட வீடியோ லிங்க் வந்து அதை கிளிக் பண்ணிங்கன்னா சாங்கை பார்க்கலாம். ஸோ இந்த கீத்து டிவிக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இது ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டை வளர்க்குறதுக்கான ஒரு சேனல். வந்து இந்த வீடியோவை பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இவர் சொன்ன மாதிரி யூடியூப் சேனலுக்கு அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாங்கி போன வீடியோ இருக்குது, எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்புறம் உங்களோட ஃபீட்பேக்ஸை எங்களுக்கு இன்ஸ்டாகிராம் மூலமாகவோ ஃபேஸ்புக் மூலமாகவோ எல்லாத்துக்கும் அனுப்புங்க, நாங்கள் முடிஞ்ச அளவு ரெஸ்பான்சிவாக இருப்போம். அப்புறம் கெத்து டிவிக்கு ரொம்ப தேங்க்யூ. அண்ட் கெத்து டிவிக்கு பார்க்காம மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு வெயிட் நம்ம பசங்க தானே ரொம்ப 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 கெத்தே. ஷார்ட் பிலிம் மியூசிக் ஃபீச்சர் பிலிம் வெப் சீரிஸ் எல்லாரும் கலக்கும் கலக்கல் பிளாட்ஃபார்ம். ஒரு வெயிட் நம்ம பசங்க தானே ரொம்ப 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 கெத்தே. ஷார்ட் பிலிம் மியூசிக் ஃபீச்சர் பிலிம் வெப் சீரிஸ் எல்லாரும் கலக்கும் கலக்கல் பிளாட்ஃபார்ம். சுடு 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 சீட்டே.